ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் குக்கிங் வீடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். சாரீக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி குஞ்சம் வைக்கலாம்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட பழைய சாரீஸ்க்கு எல்லாமே நம்ம முந்தானே தச்சு தான் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி தச்சு வச்சுருந்தாலும் கூட நம்ம அதை பிரிச்சுட்டு நம்ம சூப்பராக ரொம்ப அழகாக குஞ்சம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கரைப்பகுதியை எடுத்துக்கலாம். நம்ம முந்தானே தைப்போம் இல்லையா, அதோட அந்த ஓரத்தோட பகுதியை எடுத்துக்கிட்டு நம்ம சிசர் வச்சு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிடணும். 3.5-4 cm அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 cm எடுத்தால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அல்லது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுபோல் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இதுபோல் நூல் எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக வரும் பாருங்கள், வர்றது நல்லா தெரியும். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இதுபோல் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்துடும். ஈக்குவலாக இல்லாதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு த்ரெட் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். நீங்கள் நம்ம ஊசி வச்சு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம பின் இருக்கும் இல்லையா, சாரீக்கு பின் பண்ணுவோம்ல, அந்த பின் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்க உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும், நூலும் நமக்கு சிக்காது, ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துடலாம். டைமிங் ரொம்ப சீக்கிரமாக கம்மியான டைமுக்குள்ள நம்ம எடுத்துடலாம். அதனால் இது போல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம லென்த்தாக எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண வரைக்கும் பாதி எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ எடுத்துட்டோம், இப்போ பேலன்ஸ் இருக்கிறத நான் எடுக்க போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம இப்போ ஊசி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஊசி இந்த மாதிரி பின் வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக வந்துடும். இது போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு நூலும் வந்து சீக்கிரம் சிக்க விழாது பாருங்கள், நல்லா வந்துடும். இப்போல் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா சீப்பு வச்சு எடுத்துக்கலாம். இந்த குஞ்சம் வைக்கிறதுக்கு சில ஏரியாஸ்லாம் அமௌண்ட்டு நிறைய வாங்குவாங்க, சில ஏரியாஸ்லாம் கம்மியாக வாங்குவாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நம்ம இது போல் எடுத்து வச்சுக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட வீட்டிலேயே எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக நம்ம அமௌண்ட் வெளியில் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்மளே இந்த டிசைன் வந்து சாரி குஞ்சம் வந்து அழகாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே இது ரெடி பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். நம்ம பழைய சாரீஸ்க்கு எல்லாமே முந்தானே அடித்து தச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதையும் கூட நம்ம பிரிச்சுட்டு நம்ம நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதே போல் சைடில் ரெண்டு கார்னர்லையும் ரெண்டு சைட்லையும் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் நூல் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சாரீஸ்க்கும் நம்மளே எடுத்துலாம். இது வந்து பக்கத்தில் உள்ள ரிலேட்டிவ்க்கு வந்து நான் போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சிட்டு அப்புறமா சாரீ குஞ்சமும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அதனால சாரீ குஞ்சமும் நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன். சில டைமில் வந்து நம்ம ஜவுளி கடையிலே சாரீ குஞ்சம் வச்சு வாங்கிடுவோம், நம்ம ரேட் வந்து அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. சில டைம் வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு வர சாரீஸ்க்கு நம்மளே வீட்டில் இது போல் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக எடுத்துகிட்டு சீப்பு வச்சு நம்ம ஒன்று போல் நல்லா வலித்து சீவி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும், நூல் சிக்கலாமல் சூப்பராக வந்துடும். சீப்பு வச்சு நம்ம நல்லா சீவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நல்லா சுற்றி இப்படி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். அமௌண்ட்டு சேவிங்காகவும் இருக்கும், நமக்கும் இது ஒரு வேலை தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பக்கத்தில் யாரும் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம அவங்களுக்கு பக்கத்தில் போட்டு கொடுத்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இது போல் சாரீக்கு குஞ்சம் போடணும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நம்மளோட ஆரி ஒர்க் சேனல்லையும் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you friends, thanks for watching, thanks for your support.